Please subscribe Sadhguru Sai Creations. நிறைய பேருக்கு வந்து பாருங்க நெயில்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெயில்ஸ் வந்து நல்ல வெளிரி போயிருக்கும் அப்படி இருக்குன்னா அனிமிக்கா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி அனிமிக்கா இருந்தாலும் நெயில்ஸ் வந்து நல்ல பெருசு பெருசா வளருது குட்டி குட்டியா தான் வளரும் உடஞ்சிடும் அதே மாதிரி பாருங்க பிரிட்டில் நெயில்ஸ் கால்சியம் டெஃபிஷியன்சினாலையும் பிரிட்டில் நெயில்ஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அப்படியே பட்டு பட்டுன்னு உடஞ்சிடும் சும்மா எதையோ எடுக்க போவோம் அப்படியே பேந்து வந்துடும் அந்த மாதிரி வரும் நகை வந்து அப்படியே சொத்தையாயிடும் அது வந்து ஃபங்கஸ்னால் வர்றது உண்டுங்க ஃபங்கஸ்னால் நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொத்தையாகி கருப்பு கருப்பாகி பயங்கர நமைச்சலாகி இதெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய யங்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டு நீட்டாக நகம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதை வந்து ஷேப் பண்ணுவாங்க இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாம் பண்ணி கை நகம் கால் நகம்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பியூட்டி பார்லர் போயிட்டு அவ்வளோலாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வீட்லேயே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் டெக்னிக்ஸ்னால் நம்ம டெய்லியே நம்ம நெயில்ஸை பராமரிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேசன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மக்கு தண்ணி ஊற்றிடுங்க கதை கதன் தண்ணி தண்ணியில் என்ன பண்ணுங்க சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அருளாளன் பேச்சம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயில்ஸ் வந்து நல்ல வெளிரி போயிருக்கும் அப்படி இருக்குன்னா அனிமிக்கா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி அனிமிக்கா இருந்தாலும் நெயில்ஸ் வந்து நல்ல பெருசு பெருசாக வளருது குட்டி குட்டியாக தான் வளரும் உடஞ்சிடும் அதே மாதிரி பாருங்கள் பிரிட்டில் நெயில்ஸ் கால்சியம் டெஃபிஷியன்சினாலையும் பிரிட்டில் நெயில்ஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அப்படியே பட்டு பட்டுன்னு உடஞ்சிடும் சும்மா எதையோ எடுக்க போவோம் அப்படியே பேந்து வந்துடும் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் நகை வந்து அப்படியே சொத்தையாயிடும் அது வந்து ஃபங்கஸ்னால் வர்றது உண்டுங்க ஃபங்கஸ்னால் நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொத்தையாகி கருப்பு கருப்பாகி பயங்கர நமைச்சலாகி இதெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நெயில்ஸை வந்து பராமரிக்கிறதுக்குன்னே சில மெத்தடாலஜிஸ் இருக்குங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நெயில் ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னா குப்பமேனி தழை இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் குப்பமேனி தழை வசம்பு இது மூணுத்தையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பசும்பால் பச்சைப்பால் போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மருதாணி நம்ம குப்பி குப்பியாக விற்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி வைக்கலாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நெயில் ஃபங்கஸ் வந்து நல்லா குறைஞ்சிடுங்க குறைஞ்சிட்டு அழகாக வந்து நெயில்ஸ் வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம டெய்லியே நம்ம நெயில்ஸை பராமரிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேசன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மக்கு தண்ணி ஊற்றிடுங்க கதை கதன் தண்ணி தண்ணியில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுருங்க கல் உப்பு போட்டுட்டு இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுட்டு கையை நல்லா முக்கி வைக்கணும் முக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திரிஃபுலா சூர்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த திரிஃபுலா சூர்ணம் பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் வச்சு நம்ம பல் தேய்க்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன ப்ரஷ் வச்சு திரிஃபுலா சூர்ணத்தை வச்சு இந்த கையை வந்து அழகாக தேய்ச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு கையை முக்கலாம் திருப்பி தேய்ச்சிக்கலாம் அந்த நெயில்ஸை தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த நெயில்ஸ் வந்து நல்லா வளருங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த நெயில்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் இந்த கைக்காவே நீங்கள் எடுத்துக்கோங்க கை விரலுக்கே இப்படி நல்லா மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த நெயில் பட்ஸுக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டம் நல்லா பாயும் அதனால் நெயில்ஸ் வந்து நல்லா வளரும் இதோடு கூட நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கணும் பொதுவாக நம்மளுக்கு நகம் நல்லா அழகாக வேணும் அப்படின்னாலே சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுக்கணும் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வைட்டமின் டி தேவை இந்த வைட்டமின் டி எதில் நிறைய இருக்குது அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் நிறைய இருக்குங்க அப்போ காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் இளம் வெயிலில் நம்ம உட்கார்ந்தாலே நம்ம ஹேர் நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும் நம்ம நெயில்ஸும் நல்லாயிருக்கும் வைட்டமின் டி நிறைய கிடைக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டெய்லியே முடியும் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமான நம்மளுக்கு நகங்கள் வேணும் அழகான நகங்கள் வேணும் அப்படின்னா காலையில் உளுந்தங்கஞ்சி குடிங்க இந்த உளுந்தங்கஞ்சி வந்து பாருங்கள் பிளெயினாக குடிக்கிறத விட உளுந்து தொட்டோடு எடுத்துக்கோங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு அளவு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தொட்டோடு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதை சின்ன மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைக்கணும் அரைக்கும்போது நல்லா இவ்வளோ தேங்காயும் போட்டு அரைச்சிடுங்க அந்த தேங்காய் பாலும் வந்து பார்த்திங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்கின்னு ஹேரு நெயில் எல்லாமே நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து பாருங்கள்
கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சணும். காய்ச்சும் போதே நல்லா கருப்பட்டி தேவையான அளவு கருப்பட்டி போட்டு நல்லா காய்ச்சிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் துருவந்து போட்டு இறக்கி அதை காலையில் பிரேக்ஃபஸ்ட்டாக அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்களன்னா நம்மளுக்கு நல்ல சர்ப்ளஸாக கால்சியம் கிடைக்குங்க. அதே மாதிரி நைட்டானால் வந்து பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களால் ஆன டிஃபன், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எதுவாக இருந்தாலும் இந்த சிறுதானியங்கள். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி ஒன்று ஒன்று மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா எல்லா சிறுதானியங்களும் மல்டி கிரெயின்ஸாக இப்போ பேக்கெட் வைக்கிறாங்க, 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கி அதையும் பெஸ்ட்டு என்னென்னாங்க ஊற வச்சு முளைக்க வச்சுடுறது சூப்பராக இருக்குங்க. ஊற வச்சு முளைக்க வச்சு தனித்தனியாகவும் செய்யலாம், இல்லை மொத்தமாக ஊற வச்சு மொத்தமாகவும் முளைக்க வைக்கலாம். முளைக்க வச்சுட்டு அதை டிஃபனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நைட்டு டின்னருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, எள்ளு சட்னி, தனியா சட்னி, கொள்ளு சட்னி, இப்படி நிறைய சட்னிஸ், இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்னி, ஒவ்வொரு நாளைக்கு வேர்க்கடலை சட்னி, இந்த மாதிரி சட்னி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு நல்ல சர்ப்ளஸாக வந்து சுண்ணாம்பு சத்து கிடைக்கும், நல்ல அழகான முடி, அழகான நகங்கள் வரும். இப்போ நிறைய யங்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டு நீட்டாக நகம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதை வந்து ஷேப் பண்ணுவாங்க, இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாம் பண்ணி கை நகம் கால் நகம்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பியூட்டி பார்லர் போயிட்டு அவ்வளோலாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் டெக்னிக்ஸ்னால ஜஸ்ட் ஒரு மசாஜ், ஒரு ஆயில் மசாஜ், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம வந்து தண்ணியில் முக்கி எடுக்கணும், திரிஃபுலா போட்டு நல்லா அந்த கையிலே கூட தேய்க்கலாம். நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கணுன்றதுல கையிலே ஒரு திரிஃபுலா வச்சு நகத்துக்கு வந்து பாலிஷ் போடலாம், எண்ணெய் போட்டுட்டு படுத்துக்கலாம். இல்லை ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, இந்த நெயில்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க மேடம், ஆனால் இந்த நெயில் இடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செதை வந்து அப்படி சிடும் சிடும்பாக வந்திருக்கும், அந்த பிச்சு 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 அந்த இடம்லாம் ரத்தம் வந்திருக்கும். அது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்களானா எக்ஸசிவ் ட்ரைனஸ்னால். அந்த மாதிரி நெகத்தை சுற்றி வந்து சின்ன சின்னையாக செதை பிச்சு 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 நீங்கள் ரத்தம் வர வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி தோல் வந்து பேந்து பேந்து வருதா, நைட் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு வேஸ்லின் எடுத்து இந்த நெயில்ஸை வந்து இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி வேஸ்லின் தடவி விட்டுருங்க. தடை விடும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க செதை பிஞ்சி பிஞ்சி வர்றது இருக்காதுங்க. அதே மாதிரி இன்னொரு மெயின்டெனன்ஸ் மெத்தடும் இருக்குது, அது என்ன அப்படின்னா மருதாணி இருக்குது பார்த்திங்களா, அந்த மருதாணியை அரைச்சி அந்த மருதாணியை வந்து ரெகுலராகவே அந்த கைக்கு வந்து தொப்பி மாதிரி போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி போடுறது மூலியமாகவும் நகங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. கூட உணவு முறைகள் மெயின். இல்லைங்க எங்களுக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்ட ஒரு சிலருக்கு வந்து இது வந்து பிடிக்கிறது இல்லை, அந்த மாதிரின்னா நம்ம வந்து பால் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கலாம், அதாவது பால், தயிர், சீஸு, யோகட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள் வாரத்தில் 3 நாள் கீரை பொரியல் எடுத்துக்கோங்க. கீரையில் நிறைய பேர் கேட்குறாங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சிறுபருப்பு போட்டு சாப்பிடுங்க. இல்லைங்க நாங்கள் வேர்க்கடலை போட்டு தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு பிடிக்கும்னா வேர்க்கடலை போட்டு சமைக்கிறீங்கன்னா இறக்கி வச்சுட்டு லெமன் போட்டுருங்க. தோரம்பருப்பு போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னா இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. எதுக்குன்னா முருங்கைக்கீரை ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப சூடாகும், அந்த சூட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரக்கீரை, பண்ணைக்கீரை, பசலைக்கீரை, கேள்னு ஒன்று சொல்லுவாங்க பரட்டைக்கீரை, இதெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நல்ல அழகான நகங்கள் மட்டும் இல்லைங்க அழகான முடி, அழகான தோலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த நெயில்ஸை வந்து பராமரிக்கிறதுக்கு சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேலே வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கை வந்து நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் போட்டுட்டு கைக்கு நல்லா மசாஜ் பண்ணலாம், நெயில்ஸ் நெயில் பட்டுக்கு நல்லா இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர் எனக்கு ரொம்ப எக்ஸசிவ் பாடி ஹீட் இருக்குங்க அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களானா எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணலாம். எது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நல்லெண்ணெயை யாரும் எள்ளெண்ணெய் அப்படின்னே சொல்கிறது இல்லைங்க, நல்லெண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லெண்ணெயோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்களன்னா ஹீட்டை உற்பத்தி பண்ணி ஹீட்டை குறைக்கிறதா அதனோட தன்மை. ஸோ கைக்கு மசாஜ் பண்ணுறது மூலிமா, தொப்புளில் எண்ணெய் விடுறது மூலிமா, காலில் தேய்ச்சி விடுறது மூலிமா, வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா நம்மளோட பாடி ஹீட் வந்து ரொம்பவே குறையும் இந்த எல் எண்ணெயை யூஸ் பண்ணால். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கூலிங்கான உடம்புங்க, ரொம்ப வந்து குளிர்ச்சி உடம்பு அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்களான்னா உங்களுக்கு ரொம்ப கூலிங்கான பாடி, இந்த கை கால் குறக்கலி பிடிக்கிறது இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த கூலிங்கை வந்து காம்பன்சேட் பண்ணக்கூடிய தன்மை கடுகெண்ணெய்க்கு உண்டு. ஸோ இத்தனை விதத்தில் நீங்கள் வந்து
கைக்கு விரலுக்கும் மசாஜ் பண்ணிக்கலாம், நெயிலுக்கும் மசாஜ் பண்ணி அழகான நெயில்ஸ் அப்படின்றது கிடைக்கப்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.